வாங்க ருசிக்கலாம் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆப்பம். ஆப்பத்துக்கு எப்படி மாவு அரைக்கிறதுன்னு பார்ப்போம். ஆப்பத்துக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம். ஒரு கப் புழுங்குற அரிசி, இட்லி அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி ஓகே. ஒரு கப் பச்சரிசி, ரெண்டையும் ஒன்றா எடுத்துக்கோங்க. கால் கப்புக்கும் கம்மியாக ஒரு புடி உளுந்து போகும், அதையும் சேர்த்துக்கோங்க. இதோட வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா ஒரு 4 to 5 hours ஊறணும். இது அதுக்கப்புறம் ஆப்பம் சாஃப்டாக வர நான் அவுள் வந்து ஒரு கால் கப் எடுத்துருக்கேன். இதை 4 to 5 hours ஊற வைங்க, அவள ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போகிறோம். ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க, காலையில் நல்லா புளிச்சு நல்லா வந்திருக்கு. இதோட ஸ்டிக்கி ஆப்பம் சோடா சேர்த்து விட்டுனா ஃப்ளஃபியாக வரும், அது உங்கள் ஆப்ஷன் தான். இதை சேர்த்துட்டு ஆப்பம் ஊற்றுறேன். பிளாஸ்டிக் தவா எடுத்துக்கிறேன், ஆப்பம் எப்படி சுடலான்னு இப்போ பார்ப்போம். நான் வந்து ஃப்ளவர் மாதிரி இப்போ ஆப்பம் ஊற்ற போகிறேன் பாருங்க. மாவு இப்படி வந்து இருக்கணும், இப்படி கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி எடுத்தால் இப்படி விழணும். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நான்ஸ்டிக் தவாவில் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்க. ஃப்ளவர் ஆப்பம் ஃபஸ்ட்டு மேலே அப் டவுன் தென் ரைட் லெஃப்ட் டயக்னலாக திருப்பி பண்ணுங்க, திருப்பி டயக்னலாக இப்படி பண்ணுங்க. ஃப்ளவர் ஷேப்பில் வந்துடுச்சு பாருங்க. இதான் ஃப்ளவர் ஆப்பம். இது கிட்ஸ்க்கெலாம் கொடுத்தா ரொம்ப பிடிச்சி விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி வச்சுட்டு நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு லிட்டு போட்டு மூடிடும். ஃப்ளவர் ஆப்பம் ரெடி. நான் மட்டன் குழம்போடு இன்றைக்கி சர்வ் பண்ணுறேன். நீங்களும் இந்த டிஷ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.